காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு வாலாஜாபாத் செல்லும் வழியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஊர்தான் முத்தியால்பேட்டை. ஊரின் மையப்பகுதி வழியாக கடக்கும் போதே வலதுபுறத்தில் அந்த உயரமான பெயர் பலகை நமக்கு அந்த ஜீவசமாதியை அடையாளம் காட்டுகிறது. பிரம்மானந்த சாமிகள் என்ற பொட்டி சாமிகளின் ஜீவசமாதிக்குள் நுழைந்தோம். பூக்களால் அலங்காரம் செய்து வைத்திருந்தார்கள். சமாதிக்கு வெளியே வாகனங்களின் இறைச்சல். ஆனால் உள்ளே சமாதியின் ஆழ்ந்த அமைதி நம்மை கட்டி போடுகிறது. மருத்துவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என மக்களிடம் நெருங்கி பழகும் பலர் பொட்டி சாமிகளின் சமாதியில் நிலவும் ஜீவ அமைதிக்கு அடிமையானவர்கள். அது என்ன பொட்டிசாமி? வெறும் கோவணத்தை மட்டுமே ஆடையாக அணிந்து கிட்டத்தட்ட முக்கால் நிர்வாணமாக இருக்கும் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன? கன்னடத்திலேயோ தெலுங்கிலேயோ பொட்டி என்ன குள்ள நடக்கும், குள்ளமாக ஒரு முதலிரவு நிகழ்ச்சி இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது எப்படி? முத்தையால்பேட்டை ஊரைச் சேர்ந்த முத்து போடி அம்மையாருக்கு 1824 மகனாக பிறந்தவர்தான் பொட்டிசாமிகள். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் சுந்தரம் என்பதாகும். பொட்டிசாமி ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து குள்ளமாக இருப்பார். கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் பொட்டி என்ன குள்ளன்னு அர்த்தம். அதுக்காக குள்ளமாக இருந்தாலும் வச்சுருந்தாங்க. ஒரு தலைவரை உருவாக்கலாம், ஒரு கவுன்சிலரை உருவாக்கலாம், எவரை யாரை வேணால் உருவாக்கலாம், ஹெட்மாஸ்டர் உருவாக்கலாம், எல்லோரும் உருவாக்கலாம். ஒரு மகானையோ பிறவி சித்தரையோ நாம் உருவாக்க முடியாது. 1000 வருஷம் ஆகினாவும் 500 வருஷம் ஆகினாலும் பிறவிலேயே அவங்க குடும்பத்திலேயோ அந்த சமுதாயத்திலோ அந்த ஊர்லேயோ ஒரு பிராப்த கர்மம் இருந்தால் தான் அந்த அவர் வந்து உற்பத்தி ஆகி சமுதாயத்தை சேவை செய்ய முடியும். அந்த மாதிரி அவர் ஒருத்தர் நம்ம இதில் பிறந்தாருங்க. பெரும்பாலான சித்தர்கள் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து வந்திருப்பார்கள். ஆனால் இவரோ இதே ஊரில் பிறந்து இங்கேயே ஞானம் பெற்று சமாதியானவர். அதனால் ஊரில் யாரை கேட்டாலும் பொட்டிசாமியை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு உடைத்த கடலையும் வெல்லமும் கலந்த கலவை ரொம்ப பிடிக்குமாம். கடைகளில் போய் அதை கேட்டு வாங்குவாராம். பசி எடுத்தால் யார் வீட்டுக்காவது போய் சோறு சோறு என கேட்பாராம். இப்படி யாரிடம் சென்று அவர் உணவு கேட்டாரோ அவர்களெல்லாம் செல்வச் செழிப்போடு வாழ்வதாக சொல்கிறார்கள். அதாவது பொட்டிசாமி வந்து கேட்டாலே நல்ல காலம் பிறந்து விட்டது என்று அர்த்தமாம். ஊரெல்லாம் எங்கே போகிறது கிடையாது. அந்த சொந்த ஊர்லேயே தான் வீட்டுக்கு போவார். இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்க பக்கத்து ஊருக்கும் போவார். போய் ஐயா அம்மா சாப்பாடு சோறு சோறு அப்படின்னு கேட்டான்னு கேட்டால் சோறு எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சோறு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அவர் என்ன அளவுக்கு சாப்பிட முடியும் சாப்பிட்டு மீன் சரி சரி வா வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். காலையில் எழுந்துருவார், குளிப்பார், கோயில் அங்கே அந்த அவருடைய துறை 100 சமாதி இருக்குது, அதை சுற்றுவார், நேராக 100 சமாதி போயிட்டு வர்றார். அவ்வளோதான். இவர் வந்து சாப்பிட்றது மற்ற சாமியாரங்களாம் வந்து உஞ்ச விரித்து எடுத்து சாப்பிடுவாங்க. உஞ்ச விரித்து எடுத்து அதுதான் மகான்களுடைய இயல்பு. மகான் சாமியார்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, உஞ்ச விரித்து எடுத்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். அதுதான் உண்மையான, அதாவது அதனுடைய பிரசாதத்துக்கு என எதுவும் கிடையாது. ஆனால் இவர் அந்த உஞ்ச விரித்து கூட எடுக்கலை. போவார், கையை நீட்டுவார், இலை கிடையாது, கையில் போட்ட சாப்பாடை முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவார், அப்படியே உதறிட்டு போவார். உடத்துக்களை கொடு, வெள்ளம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான்னு கேட்டால் அந்த வெள்ளத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வாயில் போட்டு அவர் பாட்டு போயின்னு இருப்பார். இவர் வந்து அங்கே கடையில் வந்து அந்த உடத்துக்கள்ல எடுத்து சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா கடையில் நல்லா வியாபாரம் பிரமாதமாக இருக்குமா. அந்த வியாபாரம் பிரமாதமாக இருந்தாலும் அந்த இருக்க அந்த கடைக்காரெலாம் இவர் இப்போ நம்ம கடைக்கு வருவாரா வருவாரா வருவாரான்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இவர் மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டுது. வாழ்க்கையில் திருப்பம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அந்த திருப்பம் என்பது நமது ஏழ்மையை ஒழித்து ஏற்றத்தை கொடுக்கலாம், அல்லது நம்மை முற்றிலும் முடக்கி போடலாம். சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படும் திருப்பமும் ஞானிகளின் வாழ்வில் ஏற்படும் திருப்பமும் ஒரே மாதிரியானது அல்ல. ஞானிகளின் வாழ்வில் ஏற்படும் திருப்பமானது உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே கொடுக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் பொட்டிசாமிகள்.
பொட்டி சாமிகள் என்று அழைக்கப்படும் சுந்தரம் பள்ளிக்கு கல்வி கற்க அனுப்பப்பட்டார். ஆனால் சித்தர்களில் சிலர் பிறக்கும் போதே ஞானத்துடன் பிறப்பார்கள். அத்தகையோர் வெளியுலகம் கூறும் உபதேசத்தை கேட்பதில்லை. அவர்கள் வழி எப்போதும் தனி வழியாக இருக்கும். அப்படித்தான் பள்ளியில் ஆசிரியர் ஒன்று சொன்னால் பொட்டிசாமி வேறு ஒன்று சொல்வாராம். பள்ளி படிப்பு பாதியிலேயே நின்று போனதால் குடும்ப தொழிலான நெசவு தொழிலில் ஈடுபடத் தொடங்கினார். பொட்டிசாமிகளுக்கு சிறு வயதிலேயே தியானம் கைவரப்பெற்றிருந்தது. இதனால் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அடிக்கடி தியானத்தில் மூழ்கிவிடுவார். அருப்பெரும் ஜோதியான வள்ளலார் எழுதிய ஒளிவில் ஒடுக்கம் என்ற நூல் அவருக்கு கிடைத்தது என்றும் அந்த நூலானது அவரது சிந்தனை போக்கையே மாற்றியது என்றும் சொல்கிறார்கள். 1862 வள்ளலார் வந்து ஒரு புஸ்தகம் எழுதினார், ஒளிவில் ஒடுக்கன்னு ஒரு புஸ்தகம். அவருடைய சொந்த ப்ரெஸ்ஸு மஞ்சக்குப்பத்தில் இருக்குது கடலூரில். அதில் வந்து வெறும் 50 பிரதி தான் அவர் போட்டார். ஒவ்வொரு பிரதியில் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாராம். யார், அருப்பிரகாச வள்ளலார் அந்த புக்கை. அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே வெளியே போச்சு. அந்த நூல் வந்து இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு நமக்கு தெரியல. எங்கள் தாத்தா அவங்க கொஞ்சம் இதாக இருக்கா வெளியே வியாபாரம் பண்ணும்போது வாங்கி வந்து கொடுத்தாங்களோ என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் அவர் வந்து படித்து இருந்தாராம். வாழ்க்கையில் வந்து இது மாதிரி ஒரு அந்த இதிலேருந்து அப்படியே வெளியே வந்துடுறாரு. இல்லற வாழ்க்கையிலேருந்து அவுட்டில் வந்துடுறாரு. பட் அங்கே வீட்டில் வந்து தெரியாது இந்த துறவர வாழ்க்கை போயிட்டார்னு. நெசவு தொழில் செய்து கொண்டிருந்த காலத்தில் பொட்டிசாமிகளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அவரது பெற்றோர். ஆனால் முதலிரவு ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுதான் பொட்டிசாமியின் வாழ்வில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. முதலிரவு அறைக்குள் சென்ற பொட்டிசாமிகள் மனைவி உள்ளே நுழைந்ததும் வெளியேறிவிட்டார் என்கிறார்கள். பொட்டிசாமியை பற்றி பேசுபவர்கள் 100 கடந்த பின்பும் அந்த முதலிரவு நாளில் என்ன நடந்தது என இன்றும் பேசுகிறார்கள். அந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டால் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. அந்த வயசுக்கு வராத ஒரு குழந்தையை வந்து கல்யாணம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி 2 அப்புறம் அந்த பாப்பா வந்து வயசுக்கு வந்தது. வயசுக்கு வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, லௌகிக வாழ்க்கை ஏற்படுத்தணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுறதுக்காக ஒரு சாந்தி முகூர்த்தம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னு கேட்டால் இந்த இவரை வந்து அலங்காரம் பண்ணி ஒரு அறையில் போட்டு உள்ளே இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாப்பாவை அலங்காரம் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்பின உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவர் ஏற்கனவே அந்த லௌகிக வாசை ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஜான நிலை மோன நிலையில் என்னன்னு இருக்கார். அப்படியாப்பட்டவர் இந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணினா அழகாக வந்து நின்ன உடனே அவருக்கு அதில் வந்து ஒரு மாதிரி ஏதோ நினைப்பு மேற மாதிரி ஆகி உடனே வந்து உள்ளேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அந்த பாப்பா கிட்டே ஒன்றும் சொல்லலை, வீட்லேயும் ஒன்றும் சொல்லலை, இவர் பாட்டுன்னு வெளியேறிட்டார். பொட்டிசாமியை இரவு முழுவதும் தேடி பார்த்துள்ளனர், எங்கும் கிடைக்கவில்லை. மறுநாள் அவ்வூர்காரர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், அவ்வூரில் இருந்த இலுப்பை மரத்தின் அடியில் தியானத்தில் இருந்தார் பொட்டிசாமி. அத்தனை பேரும் அவரை சூழ்ந்து கொண்டு இப்படி பண்ணிட்டியே என கேட்க முயன்றுள்ளனர். ஆனால் யாராலும் அதை செய்ய முடியவில்லை. முத்தால்பட்ட கோயில் அந்த பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. பெருமாள் கோயிலுக்கு இடது பக்கத்தில் ஒரு இலுப்பு மரம் இருக்குது. இலுப்பு மரத்தில் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார் பார்த்தீங்களா, அப்போ வெளியே வந்த உடனே இவரை ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகிட்டு இது போட்டுட்டு ஒரே ஒரு இது மட்டும் கோமனை மட்டும் கட்டினு வெளியே வந்துட்டவர் தான் அவர். அதுக்கப்புறம் அங்கே வீட்டு பக்கம் போவே இல்லை. போனவர் இங்கே வந்து உட்காந்தவர் அப்படியே தியானத்தை ஈடுபட்டாருங்க. நைட்டு பூரா ஜானத்தில் இருந்திருக்காரு, காலையில் இருந்திருக்காரு, மத்தியானமும் இருந்திருக்காரு. அப்போ தான் சாயந்தரம் தான் கண்ணை வீழ்ச்சி பார்க்குறாரு. பின்னர் இலுப்பை மரத்தடியில் இருந்து எழுந்த பொட்டிசாமிகள் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். அவரை யாராலும் நிறுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. அன்று வீட்டை விட்டு ஓடியவர்தான். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவே இல்லை. முத்தியால்பேட்டையும் அருகில் இருந்த கிராமங்களும் தான் அவரது வசிப்பிடமாக இருந்தது. அவர் தியானம் புரிந்த இலுப்பை மரம் இன்றும் இருக்கிறதா எனக் கேட்டோம். இல்லை என்றார்கள். ஆனால் அந்த இடம் தெரியும் என்றும் அந்த இடத்தை காட்டுகிறோம் என்றும் நம்மை அழைத்துச் சென்றார்கள். அங்கு இப்போது பேக்கரி பொருட்கள் செய்யும் இடம் செயல்பட்டு வருகிறது. அதே நேரம் அவ்விடம் பொட்டிசாமியின் சீடர் கோவிந்தசாமியால் நிர்வாகம் செய்யப்பட்ட இடம் என குறிப்பிடப்பட்டிருந்தது.
ஜீவசமாதி அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலும் சற்று தொலைவில் இருக்கும் அஸ்தலிங்க சாமிகளின் ஜீவசமாதியும் தான் பொட்டி சாமிகளுக்கு மிகவும் பிடித்த இடமாக இருந்தது. பொட்டிசாமி குடிச்சிட்டு வந்தாருன்னா இந்த இடத்துல தான் இருப்பார். அந்த ஈரம் சொட்ட சொட்ட அப்படியே தான் இருக்கும். அந்த வெறும் கோணம் தான், வேறு எதுவுமே கிடையாது அவருக்கு. வெயிலோ மழையோ எதுவோ ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இந்த இடத்துல இருப்பார், அப்படியே படுத்துட்டு இருப்பார். இவர் ஃபோட்டோ எடுக்க எத்தனையோ பேர் முன்னே ஜானகிராம் ஸ்டுடியோன்னு ஒருத்தர் அவர் தான் ஃபேமஸ். அவர் எத்தனையோ எடுத்து பார்த்தாரு. கடைசியில் டெவலப் பண்ணும்போது அங்கே அந்த படமே இல்லை. அந்த ஃபோட்டோ டெவலப் ஆகும், அப்புறம் போகும்போது அங்கே ஸ்டுடியோவில் போகும்போது பார்த்தா அங்கே கவழும்போது அந்த டெவலப் பண்ணும்போது அங்கே படமே இருக்காது. எத்தனையோ ட்ரை பண்ணி அப்புறம் யாரோ மறைஞ்சிருந்து அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, நேராக எடுக்கலை. இவர் கோயிலில் இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது கிட்டத்தட்ட 3 அடி ஆழங்க அது. இப்போ மணல் துருந்து போய் இதுருது. அந்த 3 அடி ஆழத்தில் வந்து யாரோ தனியாக இருந்து இவர் யாரோ எடுத்திருக்காங்க. இப்போ பின்பக்கம் போட்டது பூராவும் நாங்களாக டெவலப் பண்ணி அந்த மகாவரிபுரம் இருக்கிறதால அந்த பின்னால் இருக்கிற மாதிரி கோயில் போய் நாங்கள் போட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அவர் இருந்த இடம் இந்த சாயந்தரம் தான் படுப்பார். சாயந்தரம் 6 மணிக்கு வந்து அங்கே பார்க்கலாம். அவரை யாரும் எதுவும் கேட்க மாட்டார். யாராவது பெல்லாம் ஒற்றைகளை கொடுத்தா வாங்கிப்பார். அதுக்கு ஒரு வாய் போட்டுட்டு இந்த பண்ணி எடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவர் பொடி விருப்பமான விஷயம். ஒரு சிட்டி எடுத்தாருன்னா ரெண்டாவது தொடராரு இந்த கிடையவே கிடையாது. அதோட பண்டை கொடுத்துட்டாருன்னா போக வேண்டியதான். பொட்டிசாமிக்கு வயதான பிறகு அவரை கவனித்துக் கொள்ள கோவிந்தசாமி என்பவரை நியமனம் செய்திருக்கிறார்கள். அவர்தான் பொட்டிசாமியை கடைசி காலம் வரை பார்த்து கொண்டார். ஏஜில் வந்து தள்ளாமை வந்துடுச்சு யார் நம்ம இவர் மகனுக்கு. அந்த சூழ்நிலைக்கு இவரை கண்காணிக்கிறதுக்கு இவரை பார்த்துக்கிறதுக்கு நம்ம சமுதாயத்தால் பெரியவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பையனை ஏற்பாடு பண்ணாங்க. 1908 அப்படின்னு அவர் வந்தது தேதி இருந்த மலை கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே வரும்போது அவருக்கு 16 வயசு 15 வயசு பையன், சிகப்பாக இருப்பார், நல்லா அருமையாக இருப்பாராம். நாங்கள் பார்த்ததில் இருப்பார். அவரை வந்து அவருக்கும் 3 வேளை சாப்பாடு எங்களை போட்டிருந்தாங்க. 3 வேளை காலையில் மத்தியானம் சாப்பிட்டோன்னா சாமியாரை வந்து நீ எங்கே போனாலும் அவர் பின்னால் போகணும் வரணும், அவரை பாதுகாக்கணும். இதுதான் அவர் தொழில். இதே தான் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் செய்தார்னு கேட்டீங்கன்னா 15 வருஷம் செய்திருக்கிறார். மற்ற சித்தர்களைப் போல பொட்டிசாமியும் தனது மரணத்தை தானே கணித்து கொண்டார். ஒரு நாள் பார்க்கும் நபர்களிடமெல்லாம் நான் ஊருக்கு போகப் போகிறேன் என கூறியுள்ளார். ஐயம்பேட்டையிலிருந்து முத்தையால் பேட்டையானது நடந்து செல்லும் தூரம்தான். அப்படி இருந்தும் இவர் ஊருக்கு போகப் போகிறேன் என்று சொன்னது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் சொன்ன ஊருக்கு என்பதன் அர்த்தம் வேறு. ஆம், சுமார் 91 வருடங்கள் வாழ்ந்த பொட்டிசாமிகள் 1915 வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி இறைவனுடன் கலந்தார். அவர் இந்த பக்கம் வாலாஜாபாத்தில் தானே தாங்கி என்ற ஊர் இருந்துங்க, அதாவது வெள்ளிவளன்ற ஊர். அவர் எல்லாம் அது வரைக்கும் இந்த பக்கம் வந்து காஞ்சர் வரைக்கும் டெய்லி காலையில் ரோட்டில் வந்து போவார் வருவார் போவார் வருவார் இப்படி தான் இருந்தது. அப்படி போயிட்டு வரும்போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறேன்ப்பா, சாயந்தரம் எல்லோரும் வந்துடுங்க, சாயந்தரம் ஊருக்கு போகிறேன், சாயந்தரம் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்தார். ஆனால் எல்லோரும் நினச்ச ஊருக்கு போகிறேன் நமக்கு தான் இந்த ஊருக்கு போகிறன்றது, இந்த ஊருக்கு போகிறன்றது அவங்க ஊருன்றது வீடு பேர், அந்த வீடுக்கு அவர் சொல்கிறார் போல இருக்குது. அப்புறம் பார்த்தா இது மாதிரி சமாதி ஆகிட்டு இருந்தார். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வச்சு அதை வந்து கட்டி அப்போது வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு 6.5 கோடி ரூபாய். பொட்டிசாமியின் சமாதிக்கு சென்று வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்று கூறுகிறார்கள். எங்கள் அக்கா பையன் இன்றைக்கி அட்லாண்டாவில் இருக்கார், கோபிநாத்ன் பேர். அவருக்கு பேச்சே வரல. இன்றைக்கி வந்து சீமந்தத்தில் பெரிய போஸ்ட்டு, சாதாரண போஸ்ட் இல்லை. அப்புறம் இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் அந்த பையன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்ம அட்லாண்டாவில் பெரிய லெவலில் இருக்கான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணவரதராம் அங்கே ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சுருந்தாங்க அவங்க. அந்த பையனுக்கு பேச்சே வரல. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிட்டத்தட்ட 4 அமாவாசைக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னோம். வந்து சொன்னப்புறம் இன்றைக்கி அந்த பையன் மெட்ராஸில் மந்தவெளியில் செஞ்சான்ஸில் 12th படிக்கிறானே. கிட்டத்தட்ட கும்பகோணத்துலேருந்து வந்த ஒரு பையனுக்கு அந்த மாதிரி கால் நடக்க முடியல. அவனுக்கு இங்கே வந்து என்னென்னு கேட்டால் அவங்க ஒன்றுமே இல்லை, இங்கே இருந்த விபூதி நான் தான் பார்சல் அனுப்பினாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு தடவை அது 1 மாதம் தடவை இப்போ நல்லா நடக்கிறான். பொட்டிசாமியின் சமாதியை தோண்டிய போது கூட கீழே சென்ற பெரிய பெரிய வேர்கள் கூட விலகிச் சென்றனவாம். ஜீவசமாதி இருக்கும் இடம் குறித்து சிவில் பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்தபோது பொட்டிசாமிகள் தான் அதை தீர்த்து வைத்தார் என்கிறார்கள். கட்டடத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய இடர்பாடுகள், கொஞ்ச நஞ்சு இடர்பாடுகள் கிடையாது, சாதாரண இடர்பாடுகள். வெட்டு கத்தி எங்களை என்னை வெட்டிடுறது கூட இந்த இடத்துல ஒரு 100 பேர் கத்தி எடுத்துகிட்டு வந்தது எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் தெரியும். அப்புறம் வந்து என்ன கேட்டால் உடனே வந்து சட்ட ரீதியாக அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டோம்.
கேஸ் போட்டு, அதாவது உலக அந்த எந்த வரலாற்றிலையாவது ஒரு கேஸ் வந்து 10 மாதம் முடிஞ்சுங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு பர்ஃபெக்டாக கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாங்கள் போட்டோம், எதிரி வந்தாங்க போனாங்க, 10வது மாதம் பர்ஃபெக்டாக கோர்ட் ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்து இதாச்சு. என்ன அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டி, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு சம்மந்தமானது, பிணி சம்மந்தமானது, கல்வி சம்மந்தமானது எதுவாக இருந்தாலும் இங்கே வந்தேன்னா ஓடு ஓடுன்னு ஓடும். பொட்டிசாமியின் ஜீவ சமாதிக்கு சாதி மதம் கடந்து மட்டுமல்ல, கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று கூறுபவர்கள் கூட வந்து செல்கிறார்கள். நாள் தவறாமல் அவருக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. முக்கியமான நாட்களில் அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்கிறார்கள். ஆண்டுதோறும் அவரது குரு பூஜையானது சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. பொட்டிசாமிகள் ஜீவசமாதியை தரிசனம் செய்ய வாலாஜாபாத்திலிருந்து 7 கிலோமீட்டர் பயணித்து முத்தையால்பேட்டைக்கு செல்லலாம். அதேபோல காஞ்சிபுரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் பயணித்து முத்தையால்பேட்டைக்கு செல்லலாம். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம். சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறள் அமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723 7397314714.